நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். துருக்கியில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருந்த 8 வயது சிறுமி உயிருடன் மீட்பு. இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு குவியும் பாராட்டு. இடைத்தேர்தலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மத்திய படை வீரர்கள் வருகை. அதிமுகவுக்கு கோவையில் அரசு மருத்துவமனை முன்பாக தூய்மைப் பணியாளர்கள் விடிய விடிய போராட்டம். ஊதிய உயர்வு கோரிக்கையை நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்டோர் வேலைநிறுத்தம். நகைக்கடை ஷட்டரை உடைத்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். 6 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் காவல்துறை. ரவுடிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த ஆயுதப்படை காவலர் உடல் நல்லடக்கம். 21 குண்டுகள் முழங்க காவல்துறை இறுதி மரியாதை. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை அதிகரித்து வருகிறோம். பட்ஜெட் மீதான விவாதத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை. ₹500 சமையல் எரிவாயு சிலிண்டர் உஜ்வலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என ராஜஸ்தான் மாநில அரசு பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிரஞ்சன் சாத்வி விளக்கம். விருதுநகரில் 40 கிலோ மல்லி மூட்டை 4000 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. போதிய விலை கிடைக்க ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களை தொடங்குமாறு அரசுக்கு வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புனித அந்தோணியார் பொங்கல் விழாவில் ஜல்லிக்கட்டு. விறுவிறுப்பான ஜல்லிக்கட்டை ஆரவாரத்துடன் கண்டு ரசிக்கும் பார்வையாளர்கள். காதலர் தினமான பிப்ரவரி 14 பசு அணைப்பு தினமாக கொண்டாட விடுத்த அழைப்பு. மத்திய அரசின் வேண்டுகோளை அடுத்து திரும்ப பெற்றது விலங்குகள் நல வாரியம். மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை நாளை திறப்பு. ஆன்லைனில் முன்பதிவு செய்து வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.